அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கூல் கிச்சன் டாட் காம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காஜு கத்லி. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஜு கத்லி செய்ய மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முந்திரி தான். இது வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி சுகர், இதில் பாதி தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம் கடைசியில். இது மாதிரி சின்ன பீசஸாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் நம்ம இந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 0 பில் வச்சு பல்ஸ் மூடில் நல்லா 2-3 தடவை அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு, நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. பேன்லேருந்து ஒட்டாமல் வருது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கீ அப்ளை பண்ண ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடைய பதம் என்னென்னாக்கா, எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பார்த்தாக்கா உருட்டை வரணும். அதுதான் இதோடைய பதம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது கொஞ்சம் கைப்பொருக்கில் சூடில் இருக்கும்போதே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக கீ சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். 1-2 ஸ்பூன் கீ சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிட்ருக்கணும். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த பேட்டரை வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ரோலிங் பின் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்லன்னாக்கா இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணி ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சில்வர்
சில்வர் ஒர்க் இந்த பேப்பர் இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம். இதில் கையில் படாமல் இது மாதிரி அப்ளை பண்ணிடணும். பாருங்க நம்ம காஜு கத்லி ரொம்ப அழகா ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப அழகா வருது. பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கு பாருங்க நம்ம காஜு கத்லி எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்குது. ஸ்வீட் ஸ்டால்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம். விலை கம்மியாகவும் இருக்கும். கடைகள் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். தீபாவளி மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம வீட்லயே வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம்.